நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் இறைச்சி கடை உரிமையாளரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பிரபல உணவகத்தில் ஷவர்மா மற்றும் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 43 பேருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதில் 14 வயது சிறுமி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் உணவகத்திற்கு இறைச்சி விற்பனை செய்த இறைச்சி கடை உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் என்பவரை கைது செய்தனர். ஏற்கனவே உணவகத்தின் உரிமையாளர் நவீன்குமார், சமையலர் சஞ்சய், தபாஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் 4வது நபராக இறைச்சி கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சிறுமி உயிரிழப்பு காரணமாக நாமக்கல் மாவட்டம் முழுவதும் ஷவர்மா கிரில் சிக்கன் விற்பனைக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் ஷவர்மா சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் துறை ரீதியான விளக்கம் கேட்டு மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மாநிலம் முழுவதும் உணவகங்கள் உணவு தயாரித்தலில் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாமக்கல்லில் சிறுமியின் உயிரிழப்பிற்கு காரணமான உணவகத்தில் பறிமுதலான உணவு மாதிரிகளின் தரம் குறித்த அறிக்கை இந்த வார இறுதியில் வரும் என்று கூறினார். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் உணவகங்களை ஆய்வு செய்து வருவதாகவும் ஷவர்மா சாப்பிட்டு பாதிக்கப்பட்டோரை கண்காணிக்க 13 சுகாதார ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து உணவகங்களும் தரக்கட்டுப்பாட்டில் உள்ளதா என கண்காணித்தல், உணவின் தரத்தை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தமிழ்நாடு முழுவதும் 38,191 ஆய்வு நடத்தப்பட்டு 1,55,00,000 அபராதமும், இதில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 5.79 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்து உணவின் தரம் குறித்து அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா்.